என்ன தான் நடக்குது அதிமுகவில்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி. ஒரு நாள் 6 பேர் போனாங்க, அழுத்தமாக சில விஷயங்களை சொல்கிறாங்கன்றாங்க. இல்லை, நோ சொல்லிட்டார், இபிஎஸ் இணைப்புக்கு வழி இல்லை அப்படின்னாரு. நாங்கள் கடுமையான சொற்களோடு பேசுகிறாரு டி ஜெயக்குமார். திடீர்னு இன்றைக்கி பார்த்தா இன்ட்ராஸ்பெக்ஷனில் பலமான கூட்டணி வேணும், நம்ம நாம் தமிழரோட கூட்டணி வைப்பது நல்லது 2026க்குன்னு பல விஷயங்கள், இந்த தரப்பும் சொல்லலை அந்த தரப்பும் சொல்லலை, பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக என்ன தான் நடக்குது அதிமுகவில்? முரட்சி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நான் கொஞ்சம் கண்ணை பாணியில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என் பாணிக்கு வரேன். கண்ணை கட்டப்பு கேட்டீங்கன்னா, என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மற எட்டுமே அப்படின்னு ஏதாவது பாட்டுலாம் பாடுவாரு. பழைய புரட்சி தலைவர் பாட்டுலாம் பாடி கொஞ்சம் கலகலை போட்டுவாருங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சத வெளிப்படையா அவங்க முரட்சி டிவியில சொல்றேங்க. அந்த நீங்க கேக்குறது 6 பேர் வந்து 6 முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததை பத்தி கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். அந்த மீட்டிங்ல சீரிய டிபி சண்முகம், பம்மிய வேலுமணி, பாய்ந்த தங்கமணி, பாதியில் வெளியேறிய கேபி அன்பழகன், ரத்தம் கத்திய நத்தம், டென்ஷன் ஆன எடப்பாடி, சமாதானப்படுத்தி போதுங்களா? கழுகாறு இல்ல, அந்த கழுகாறு, புழுகாறு, ஆந்திரியாரு, வம்பானந்தா, வித்யானந்தா, ஏதோ போடுவாங்களா, அவங்களுக்கு எல்லாம் ரேப்பர் செய்திய இன்னைக்கு கொடுத்துட்டேன். அதாவது கற்பனையோட உச்சம். நான் அறிந்த வரைக்கும் அந்த 6 பேர் வந்து சந்தித்தது உண்மை. அவங்கள வந்து திரு கழக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அழைப்பின் பேரில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனவங்க அப்படியே வந்து அவங்க சந்திச்சாங்க. அடுத்த நாள் தொடங்க இருக்கிற தொகுதி வாரியான கூட்டம், அதிமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட, மற்றும் உள்ளாட்சி தேர்தல் வந்தா அது எப்படி எதிர்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, அதுக்கு நல்லா பொட்டு வச்சு, பூ வச்சு பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க. நாம வந்து நல்ல செய்தி வந்து சாதாரண ரயில்ல போறதுக்கு இல்ல, வதந்தி பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லயும் ஏரோபிளான்லயும் போகும்பாங்களா, அந்த மாதிரி அதுக்கு என்னென்னமோ இதெல்லாம் வச்சு இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல கம்பெனி போட்ட இதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க. இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, ஆலோசனை ஏற்பாரா திரு எடப்பாடி பழனிசாமினா, சாதாரண கிளை கழகத்துல இருந்து வந்து இன்னைக்கு இவ்வளவு உச்சம் தொட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுட்டியே புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனோ புரட்சி தலைவி எம்ஜிஆரோ இல்ல அப்படிங்கறது தன்னுடைய உயரம் தெரிந்தவர். சோ கட்சியுடைய வளர்ச்சிக்கு யார் சாதாரண தொண்டன், ஏன்னா அவருக்கு சேலம் வர்றப்ப நான் பல முறை பார்த்திருக்கேன், கட்சியில அவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறேன்னு சொல்ற தொண்டன் சொல்றதை கூட செவிமெடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு சாதாரண குப்பலத்திலிருந்து அவர் வந்தவர். ஆனா என்ன, நாங்க நீங்க நேரடியா விஷயத்துக்கு வர இந்த ஓபிஎஸ்ங்கிற பன்னீர்செல்வம், சசிகலா, இந்த விஷயத்துல நான் ஏற்கனவே உங்க டிவியில சொன்னேன், மாதிரி எனக்கு ஞாபகங்க. அவங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நேற்று பாத்தீங்க அப்படின்னா அவங்க சின்னம்மா, அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா சிறை நீண்ட தேர்தலில் போட்டியிட முடியாத வெறும் டி கே சசிகலா. அதே மாதிரி 2017 பாத்தீங்கன்னா அவர் ஓபிஎஸ் ஐயா என்று அழைக்கப்பட்ட அன்றைய முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம். ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி இழந்து, களம் இழந்து, கரை வேட்டி இழந்து, கொடி இழந்து, சின்னம் இழந்து, தொண்டர் இழந்து, தன்னுடைய நிலை மட்டுமே. ராமநாதபுரம் ரிசல்ட் அப்படி சொல்லலையே, ராமநாதபுரத்துல அதிமுக அப்படின்னு வாக்குகள்லாம் அங்கதான் வந்திருக்குன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு ஓபிஎஸ். ரொம்ப சந்தோஷங்க, நான் திருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, நடமாடு பல்கலைக்கழகம்னு சொல்ற நெடுஞ்செழியன் அவர்கள் போட்டியிட்டப்ப நம்மளுடைய சிரிப்பு நடிகர் எஸ் பி சேகர் அவரை விட அதிகம் ஓட்டு போனார். ஆனா எல்லாம் சில ஆயிரங்கள் தான், நான் அந்த எடுத்து போகலைங்க. கலை யதார்த்தம் சுயேட்சியா ஜான் பாண்டியன் போட்டியிட்டார்னா கூட அவருக்கு ஓட்டு விழுவணும், அதை சொல்லல. அவருடைய சமுதாயம் தாங்கிய வாக்குகள், பாஜகவுடைய பின்புலத்துல அவருக்கு நின்றதுனால ஓரளவுக்கு ஒரு வாக்கு வாங்கியிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி அன்று அவர் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி, இன்று அவர் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், எல்லாத்துக்கும் மேல ஒரு 2 கோடி தொண்டர்களை கொண்டுள்ள அண்ணா அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலர். சாரி ஃபார் இன்டரப்ஷன் சார், நீங்க 2 கோடின்னு சொல்றதுனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். கடந்த 7 தேர்தல்களாக தோல்வி, அஃப்கோர்ஸ் சில தேர்தல்கள்ல இருவரும் இணைந்திருந்தாங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா டூ ஆர் டை பேட்டில்னு சொன்ன பாராளுமன்ற தேர்தலில் 21-22% வாக்குகள் தான். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 2 கோடி மிச்சம் எங்கே போச்சுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று இருக்குது, ஓபிஎஸ் இருந்தவங்க வெளியே வந்து இணைப்பு தான் அப்படின்னு பேசுகிறாங்க. ஓபிஎஸே தொடர்ந்து பல தருணங்களில் இணைப்புன்னு தான் பேசுகிறாரு. அப்போது கட்சி போகிறோம்,
பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு எடப்பாடியார் போயிட்டார்ன்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. தோல்வி அப்புறம் தேர்தலாம் அப்புறம் நான் நினைச்சிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கிறார். அதுதாங்க நான் சொல்றேன், அதை சொல்ல வந்ததுதான். அதாவது திமுக கூட பாத்தீங்கன்னா ஒன்னே கால் கோடி மெம்பருக்கு இருக்காங்கன்னு கிளைம் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 1 கோடி வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க, மிச்சம் இப்ப 25-30 லட்சம் ஓட்டு எங்க போச்சுன்னு எப்படி ஒரு கேள்வி வருமோ அந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. எந்த விஷயம்னாங்க, புரட்சி தலைவர் காலத்திலேயாகட்டும் புரட்சி தலைவி காலத்திலாகட்டும் நெடுஞ்செழியன் அவர்கள், எஸ்பிஎஸ் திருநாவுக்கரசர், பாவு சண்முகம் இவங்க எல்லாம் கட்சியை விட்டு பல சமயங்கள் வெளியேறி பின்பு புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் கட்சியில அவங்க வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறு அதிமுக நல்லா வச்சுக்கோங்க. இந்த இந்திரா காந்தி காலத்துல மன்னர் பாணியம் ஒழிப்புன்னு ஒண்ணு பண்ணாங்க, மன்னர் பாணியம் ஒழிச்சதுக்கு அப்புறமும் அந்தந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நான் ராஜாங்கிற ஞாபகத்தை அப்படியே வச்சுட்டு தலையில கிரீடத்தை வச்சுட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க, அந்த பழைய நினைப்படா பேராண்டி அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனையே என்னன்னா இன்றைய கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், அன்று நீங்கள் அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு உங்களுக்கு இந்த அதிமுக என்பது 3 முறை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு கொடுத்து ஏதோ தர்ம யுத்தம் தர்மாந்தர யுத்தம் ஒரு உத்தர நடத்துறப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தார், எதையும் ஒரு தக்க வச்சுக்கல. இன்னைக்கு அவர் நிக்கிறது பலாப்பழத்தை தூக்கிட்டு ராமநாதபுரத்தில் நிக்கிறார் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை, பெரும் கிரீடத்தை எடுத்து கீழே வச்சுட்டு வந்தீங்கன்னா நெடுஞ்செழியன் மாதிரி, பாபு சண்முகம் மாதிரி, எஸ்டிஎஸ் மாதிரி உங்களுக்கு இந்த கட்சியில வந்து நிச்சயமா உங்களை சேர்த்துக்குவாங்க. ஆனா என்னன்னா வந்தா நான் பொதுச் செயலாளராக தான் வருவேன்னு ஒரு அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, வந்தா நான் ஒருங்கிணைப்பாளராக தான் வருவேன் அப்படின்னு 15 கேஸ் போட்டு அதுலயும் தோத்து போய் 16வது ஒரு கேஸ் போட்டிருக்கிறேன். பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து பல வருடங்களாக பேசுன விஷயத்தோட ரீகேப் மாதிரியே இருக்கு பல விஷயங்கள். நான் விக்கிரவாண்டிக்குள்ளேயே வரேன் சார். அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு, தொண்டர்கள் புறக்கணித்தார்களான 82% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் சமீப நாட்களில் ஒரு கள்ளக்குறிச்சி விஷயமா இருந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நேற்று அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கைது செய்யப்பட்ட போது எடப்பாடி அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்து கண்டன அறிக்கையை கொடுக்குறாரு. இன்றைக்கி சில நிர்வாகிகள் வந்து நாம் தமிழரோடு பேசணும், ஒரு கூட்டணி வந்தால் பலமாக இருக்கும்ன்ற வார்த்தைகள்லாம் அங்கே வைக்கிறாங்க அப்படின்ற இது வந்து தகவலாக நமக்கு வந்திருக்கு. ஆக இப்படி தான் நம்ம போன தேர்தல்கிட்ட பேசினோம், அங்கே இருக்க போகிற கூட்டணிலேருந்து யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க பாருங்கள், நம்ம கூட சேர போகிறாங்க, பலமாக போது. ஜெயக்குமார் பல தருணங்களில் சொன்னதே என்னென்னா மிகப்பெரிய கூட்டணி வரப்போகுதுன்னெலாம் சொன்னாங்க. இதுவும் அது போல ஒரு பேச்சு தானா? 2026 கூட்டணி இருந்தால் தான், நம்ம கூட்டணி கூட்டணின்னு பேசுகிறோம், தனிச்சு போட்டி வேற, கூட்டணின்னு வரும்பொழுது அதற்கான வியூகங்கள் அமைக்குமா? இப்படி பிளவுபட்டிருக்கிற அந்த அதிமுகவில் நீக்கப்பட்ட, நான் பிளவுன்னு கூட சொல்ல, நீக்கப்பட்ட தலைவர்கள் வெளியே தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் ஒரு சங்கடத்தை தராதா எடப்பாடிக்கு? சில விஷயத்தை சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆ சொல்லுங்க. அதாவது 50 வருஷமா தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுக்கு 2 பெரிய கடை தான் இருந்தது. ஒண்ணு இந்த கடையில மக்கள் எல்லாம் கூட்டமா போய் துணி எடுப்பாங்க, இல்லைன்னா இந்த கடையில எடுப்பாங்க. இன்றைய கள நிலவரம் என்பது வேறு. புதுசு புதுசா அங்கங்க சின்ன கடை திறந்துட்டாங்க. சீமானுங்கிற ஒரு பிராந்திய கடை ஒண்ணு திறந்துருக்கிறாரு, பிராந்தி கடை இல்ல பிராந்திய கடை ஒண்ணு. ஆமா, இன்னொருத்தர் வந்து தேசியம்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி ஒரு கடையை திறந்துருக்கிறாங்க. நாளைக்கு ஒருத்தர் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு அவரு ஒரு கடையை திறக்க போறார் அப்படிங்கிறப்ப, இந்த பழைய துணிக்கடைக்காரங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும், இனிமேல் 25-30% வாக்குகளை தொடுவதே மிக கடினமானது அப்படிங்கறது புரிஞ்சுக்க, இனிமேல் 2 திராவிட கட்சிகளும் இதை கூர்ந்து கவனிக்கணும், மாநில கட்சிகளும் கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக தனித்து வாங்கினது 25%, அதிமுக தனித்து வாங்கினது 21%, 4% ஓட்டு தான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும். ஆனா திமுக வந்து கூட்டணி பலத்தால் மிகப்பெரிய வெற்றி. எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த இடத்துல போன தடவை இன்னும் கொஞ்சம் சீரிய முறையில செஞ்சிருக்கலாம், அவர் மிகப்பெரிய ஒரு கூட்டணி எதிர்பார்த்தார். ஒரு பக்கம் நல்லா யோசிச்சு பாருங்க, பாஜக கடைசி நிமிடம் வரை கதவை திறந்து வைத்துக் கொண்டு வா வா என்று அழைத்தது கெஞ்சியது. ஆனா பாஜகவோட நான் சேர மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுறதா நிச்சயமா குறைந்தபட்சம் 15-20 இடத்துல வெற்றிக்கான வாய்ப்பு. அதையும் மறுதளித்தவர் எடப்பாடி பழனிசாமி. எந்த காரணம், அம்மாவுடைய கடைசி காலத்துல
அவங்க பாஜகவோட ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம், நட்பும் வேண்டாம், பகையும் வேண்டாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனால் நீங்க கேட்கிற விஷயத்துக்கு வர திரு பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனைனா, இங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறப்பயே பாஜக கூட்டணி கட்சிக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்துன்னு பாதி சந்திரமுகியா இருந்தவர் இன்னைக்கு அந்த காரணத்தினால்தான் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் பாஜகவுடைய ஆதரவாளராக மாறிவிட்டாருங்கிற காரணத்தினாலதான் நீக்கப்பட்டார். இப்ப நேரடியாக போய் சேர்ந்து முழு சந்திரமுகியா மாறிட்டார். அப்புறம் நீங்க திரும்ப இந்த கட்சி கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாஜக தலைவரை அதிமுக கொண்டு வந்து வைக்கிற அந்த விஷ பரீட்சைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக இருந்தால்